வெல்கம் டு அனந்தம்பி ரியாக்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசிக்கா மேனனோட படம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சைத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. இதுவும் பேய் படமாக தான் இருக்குல்ல, பேய் படத்துக்கு பிரத்யேகமாக உருவாக்கி விட்டது நம்ம எஸ்சிக்கு ஆனந்த் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்கிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டரில் முரட்டு குத்து, அதுக்கப்புறம் பெஸ்டி, அது இதுன்னு ஒரே பேய் படம் தான். பேய் இல்லையா என்னது? இதில் அதுவும் காமனாக இருக்கிறது பேய் கிடையாதுன்ற வேற என்ன இருக்குது? ஏக்ஷிதா தான் எஸ்சிக்கு ஆனந்த் தான் இருக்கிறாங்க. அது பெஸ்டிக்கு என்ன பேய் இருக்குது? அதுலேயே ஏதோ பேய் கதை மாதிரி தான் போச்சு. அதை மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஃபுல்லாமே வந்துட்டு கிளாமர் வித் ஹாரர் ஸ்டோரியாக வந்துட்டு அதுதான் காமன். ஆமாம், அதனால் எஸ்சிக்கானாலே கிளாமர் தானே அப்புறம் தான். அதனால் அந்த படத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த படத்தோட டீசரா ட்ரெய்லரா? இது ட்ரெய்லர், ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. அது எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதல்ல வரைக்கும் அமர்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆவி, ஆன்மா, பேய் இது மேலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு இருக்கு. சைத்ரா உடம்பு சரியில்லாம ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கறா. சைத்ரா, சைத்ராக்கு என்ன பிரச்சனை? குதிச்சு சாக போறேன்னு சொல்வா, சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. நான் சாக தான் போறேன். செத்து போயிடுவேன். இந்த செத்து போனவங்க பேயா வர்றதெல்லாம் உண்மையா? இது எல்லாமே முழு முட்டாள்தனம் தான். இவங்க செத்து போயிட்டாங்களா? என்ன சிரிப்பு காட்டுறீங்களா? நீ ஒன்னு நம்பலல்ல, பேய் இருக்குன்னு நம்பலல்ல. இன்னும் தேதியெல்லாம் அறிவிக்கலை, அதனால் படம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தாலே தெரியுது. ஹாரராக மட்டும்தான் போகும் போல இருக்குது. இதில் ஒன்றும் கிளாமர் இருக்க மாதிரி தெரில. பையனும் சேர்த்து வந்தால் தான் கிளாமர். அது அந்த எடிட்டிங் மட்டும் பயங்கர ஹை பட்ஜெட்டும், படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் மாதிரி தெரில உங்களுக்கு. ஆமாம், அது கேமராவெலாம் கொஞ்சம் பார்க்கும்போது இந்த லோ பட்ஜெட்டில் சும்மாவே படம் எடுக்கிற மாதிரி ஒரு லொகேஷன் கேமரா, அந்த டிஐயே சொல்கிறேன் நான், அந்த எக்ஸ்பிரஷனு, அது பேர் என்னது, மற்ற விஷுவல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரம் அப்படின்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஒரு வீடு வாடகை எடுத்து மொத்த படத்தையும் முடிச்சு ஏறி படனால அந்த காலத்தில் அதெல்லாம் சொல்கிற நம்மளோட டார்லிங் படத்துலேருந்து ஆரம்பித்தது தான். ஒரே பேயினாலே ஒரு வீடு வச்சு கதையை முடிச்சிடுறாங்க. லோ பட்ஜெட் படம் எடுக்கணும்னா பேய் படம் எடுக்கலாம் அப்படின்ற முடிவில் எல்லோரும் எடுத்துகிட்டு வராங்க. பிரயோஜனமே கிடையாது. இந்த படம் நல்லா தான் இருந்தது. அது அடல்ட் காமெடி கிடையாது, ஹாரர்.
ஜாம்பின்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துலேயும் அப்படி தான் போனாங்க, அதுவும் ஒன்றும் தெரில. இது அது தேர்தாக்குதான்றத படம் வந்தால் தான் பார்க்க பார்ப்போம், எப்படி பார்த்துட்டு அதுக்கு பேசுவோம். எங்கே போக போகுது, நம்ம படம் தானே ரிலீஸ் ஆகும், பேசுவோம். நம்ம படம் தான் இல்லை, தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனாலும் எல்லாம் நம்ம படம் தான். அதனால் எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இது எங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க, நம்பர் ரூபா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு பதிவில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அப்போ தான் மணி வசனம் உங்களை உடனடியாக வந்துச்சிடும். அதே மாதிரி லைக் பண்ணி இருக்கிறது இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, எங்களோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஒன்றா பயணிங்க. நாங்கள் இதே மாதிரி ஒரு வேற ஒரு வீடியோ சந்திக்க வரைக்கும் பாய், நன்றி, மீண்டும் சந்திப்போம்.